மனுஷ என்ன கண்ட மெனிக்கு இதெல்லாம் இங்க வச்சிருக்காரு. என் புருஷ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? பண பணன்னு குதிச்சுட்டு இருக்க, நான் தான் பாத்துட்டு இருக்கல, கொஞ்சம் சும்மாரு. பெட்டிய நைட் இங்க தானே வச்சாரு. அவ்வளவு பெரிய பெட்டிய காணும்னு சொல்ற? அதான் பாத்துட்டு இருக்கேன்ல. எங்க வச்சாருன்னு தெரியலையே. எங்கேயுமே காணோம். என்ன இது, பெட்டிய காணோம், இங்க தானே வச்சாரு. என்ன சிவகாமி, இன்னும் தேடிட்டு இருக்க? அவ்வளவு பெரிய பெட்டி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? சக்தி, பணப்பெட்டிய காணோம். எங்க போச்சு? சிவகாமி விளையாடாதீங்க, நல்லா தேடி பாருங்க. ஐயோ, பணப்பெட்டியும் காணும், அவரோட துணிகளையும் காணும். அப்படின்னா சக்தி, சக்தி, வாங்க. என்னக்கா? சக்தி, உன் வீட்டுக்கு புதுசா வந்திருந்தாங்கல்ல ஒரு பொண்ணு, அவங்களோட புருஷன் நேத்து நைட் 12 மணி இருக்கும் பேக ஒண்ணு தூக்கிக்கிட்டு திருட மாதிரி போனாரு. ஏமா, அவரையும் அப்படி போறாரு? போறது கேட இருந்தா நாங்க அங்கதானே போயிருப்போம். சும்மா பேசாத, நானே பணத்தை காணுமேனு தவிச்சிட்டு இருக்கேன், நீ வேற மூடி விட்டுட்டு இருக்க. அம்மா, நான் பார்த்தத சொன்னேன். போது, நீ வாய மூடு. சக்தி, என் வீட்டுக்காரர் போன் பண்ணி உடனே வர சொல்ல. என்னது லெட்டர் மாதிரி இருக்கு? சக்தி, 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 போனுக்கு கீழே இந்த லெட்டர் இருந்தது. என்ன சக்தி, அவர் தானே எழுதியிருக்காரு, என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு சொல்ல. சிவகாமி, என் செல்லமே, இந்த லெட்டரை நீ பாக்குறப்போ நான் சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு போற ரயிலையோ இல்ல பாம் பாம்னு ஹாரன் அடிச்சிட்டு இருக்கிற பஸ்லயோ போயிட்டு இருப்பேன். நான் எங்க போறேன், ஏன் போறேன்னு உனக்குள்ள 1000 க்வெஸ்சன்ஸ் வருமே. சொல்றேன் செல்லம், எல்லாரும் புருஷன் தண்டை சோறு தண்டை சோறுன்னு சொல்றது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நேத்து நைட்டு தான் எனக்கே தோணுச்சு. அது என் மனசுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு அசரிதி. யோசிச்சேன், யோசிச்சேன், நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன். உன்னை எழுப்பி கேட்கலான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் நீயும் அல்வா சாப்பிட்டுட்டு அசந்து தூங்கிட்டு இருந்த. அப்புறம் நானே ஒரு முடிவெடுத்தேன். கையில் இருக்கிற 5 லட்சத்தை வச்சு 5 கோடி சம்பாதிக்கணும்னு. ஸோ பணத்தை எடுத்துட்டு கிளம்புறேன். ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு பிசினஸ் செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். நான் போயிட்டு நின்று நீ சாப்பிடாம பட்டினி கிடக்காத. என் புருஷன் சீமைக்கு சம்பாதிக்க போறாருன்னு எல்லார்கிட்டயும் பெருமையா ஜாலியா சொல்லிக்கிட்டே இரு. நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ, நீயும் பத்திரமா இரு. உன்னை விட்டு பெரிய மனம் இல்லாமல் பெருகிற உன் அன்பு கணவன் பாய் செல்லம். என்ன ஜென்மமோ இதெல்லாம் சரியான திருட்டு புருஷனா இருக்கானே. இந்த மனுஷனை கட்டின நாள்ல இருந்து நான் பட்ட அவமான கொஞ்சமா நெஞ்சமா
எல்லாத்துக்கும் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன்? வாழா வெட்டிங்கிற பேர் வந்துட கூடாதுன்னு தானே? ஆனா இப்ப வாழ்க்கையே இல்லாம போயிருச்சு. அவரை பத்தி எனக்கு நல்ல விதி தெரியும். இனிமே இந்த பக்கமே அவர் வர மாட்டாரு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவரை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அவரை ஒரு வலை எலி மாதிரி, அவரை மாதிரி ஒரு கேடியை பார்க்கவே முடியாது. சரி சிவகாமி, நீ தயவு செஞ்சு அழாத, கண்டிப்பா அவர் திரும்ப வந்துருவாரு. எல்லாம் போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த பொம்பளை புள்ளிய வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி சிவகாமி, நான் கிளம்புறேன், நீ வீட்லயே இரு. ஆமா, இவங்களுக்கு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரி சக்தி, நான் போய் பணத்துக்கு வர ஏற்பாடு பண்ணுவேன். சிவகாமி வரேன். என்ன பண்ணுவேன்? ஒரு உலகத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க அப்பா என்ன இப்படி அழற மாதிரி வச்சுட்டு போயிட்டாரு? அம்மா அழாதம்மா, எனக்கு அழுகையா, நீ அழாதம்மா. என்னங்க இவர் ரூம சாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்றானே தெரியலையே. எல்லாம் நம்ம விதி வள்ளி, பெத்த பொண்ணு நம்ம பேச்ச கேட்க கூடாதுன்னு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அவ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஏவல் தான். அந்த ஏவல் தான் இப்படி எல்லாம் ஆட்டி படைக்குது. எங்க ஆவி பேய் பிசாசு இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொன்னவ இப்ப என்னடானா ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அந்த தாட்சாயணி அம்மா பிரம்மத்தீர்த்த கொண்டு வரே
ஆயிடுச்சுனா அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு நம்புவோம் இல்லையே. இந்த பிரச்சனைக்கு முடிவு ஸ்ரீதர் தம்பி கையில தான் இருக்கு. அவர் மனசு இறங்கி உமாக்களத்துல தாலி கட்டினாதான் நமக்கு விடிவு காலமே. வாங்க தம்பி, வாங்க வாங்க. உமா எங்க? உமா இருக்கா? உள்ள இருக்கா? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உமா கழுத்துல தாலி கட்ட நான் ரெடியா இருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி. உமா மேல நான் வச்சிருக்க காதல் உண்மைனா இதை விட எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. உமா ஏவலோட பிடியிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நான் தாலி கட்டினதை நினைச்சு பெருமைப்படுவா. அப்ப கண்டிப்பா என்ன விரும்ப ஆரம்பிப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுல என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நான் உமா கழுத்துல தாலி கட்டி அந்த மந்திரவாதிக்கு உமா தேவையில்லாதபடி செஞ்சிருவேன். நினைக்கிறது நடக்காது. நான் இவக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவளை யாரும் நெருங்க விட மாட்டேன். வீணா கனவு காணாதீங்க. என்னோட வழியில குறுக்க வந்தீங்க,
வதம் பண்ணிடுவேன். ஜாக்கிரத. உமா, என்னங்க? அங்கிள், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் பின்வாங்கறதா இல்ல. தம்பி, மெதுவா பேசுங்க. ஆமாங்க, அவ காதில் விழுந்துட போகுது. வாங்க, அந்த பக்கமா போய் பேசலாம். வாங்க போங்க தம்பி. சொல்லுங்க தம்பி. நான் ஒரு கோயில் அர்ச்சகர்கிட்ட விவரத்தை சொல்லி உமாவுக்கு எப்படி தாலி கட்டுறதுன்னு கேட்டேன். பிரம்ம முகூர்த்தத்துல தாலி கட்டினா நல்லதுன்னு சொன்னாரு. பிரம்ம முகூர்த்தம்னா விடிய கால 3 மணி ஆச்சு. அந்த நேரத்துல உமா தூங்கிட்டுல இருப்பா, அப்ப எப்படி தாலி கட்டுறது? தாலி கட்டினதான உமாவுக்கு மோச்சனும். எனக்கு என்னவோ அது சரியா வரும்னு தோணல தம்பி. ஏங்க, அவ கழுத்துல தாலி ஏறினதா உமாவை ஒரு சாதாரண பொண்ணா மாத்த முடியும்னு தாட்சாயணி அம்மா சொல்லியிருக்காங்க. அது சரி வள்ளி, ரகசியமா தாலி கட்டினா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்ம பொண்ணு எப்படிங்க குணப்படுத்துறது? ஊரு வாய்க்க பயந்தா நம்ம பொண்ணு வாய்க்க வாய்க்கரிசி போடுற மாதிரி வந்துடும். சரி தம்பி, இப்போ எப்படி தாலி கட்ட போறீங்க? ஐயர் சொன்ன மாதிரி தாலி வாங்கிட்டு வந்திருக்கேன். தாலி அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி ஐயரை மஞ்சக்கரும் கோத்து கொடுத்துட்டாரு. உமா தூங்குறப்பவே இந்த தாலி அவ கழுத்துல கட்டிடணும். தம்பி, நீங்க வந்திருக்கிறது சரி, உங்க அக்கா மாமா சம்மதம் இல்லாம அவங்க வராம கல்யாணம் பண்றது சரியா வருமா? அவங்க இல்லாமலா? இப்ப நேரம் அவங்கள தான் பார்க்க போறேன். பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். உமா விஷயத்த தெளிவா சொல்லிடுங்க தம்பி. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா நம்ம வீட்டு பக்கம் வரவே மாட்டாங்க. அதுக்கு சொல்லாம கூட்டிட்டு வந்து இங்க வந்து பேசி சத்தம் போட்டு சண்டை போட்டாங்கன்னா காரியமே கெட்டு போயிடுங்க. இங்க பாருங்க, முறப்படி கூப்பிடுவேன், வந்தா சந்தோஷப்படுவேன், வரலனா கவலைப்பட மாட்டேன். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் தம்பி. எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க தம்பி. உமா கல்யாணம் நடக்கணும். சரி, ட்ரை பண்றாங்க. வரான்டி. என்னங்க? நீங்க சக்தி. ராம், வாங்க ராம். எப்படியோ வெளியில வந்துட்டீங்களே, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. சக்தி, எனக்காக நீ படுற கஷ்டத்துக்கு நான் தயவு செஞ்சு கஷ்டம்னு சொல்லாதீங்க ராம். இதெல்லாம் நான் மனசார விரும்பி தான் பண்றேன். என்ன மூணாவது மனுஷ மாதிரி பார்க்காதீங்க. என் குடும்பம், கூட பிறந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவங்க ரத்த உறவா இருந்தாலும் என்ன ஏதுன்னு வந்து பார்க்கலையே. வர நிலைமையில சிவகாமி ஒன்னும் இல்லையே. என்னாச்சு, நல்லதானா இருக்கா?
சரி, மாமா சுந்தரம் கூட வரலையே. முதல்ல அவர் வீட்டுல இருந்தாதான் இங்க வர்றதுக்கு. எங்க போனாரு? வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டாரு. ஆனா இப்போ எல்லாருக்கும் ஆட்டம் காட்டிட்டு போயிட்டாரு. ராம அவர் எங்கேயும் ஓடி போயிட்டாரு. அதுவும் சும்மா இல்ல, வீட்டை வித்து வந்த காசு 5 லட்சம் ரூபாய் அதையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இதுல சிவகாமி ரொம்ப இடிஞ்சு போயிருக்காங்க. அவரு நைட்டோட நைட்டா பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஜென்மமா இருக்காரு. உங்களை பெயில் எடுக்க நான் அவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்டேன், ஆனா அது கூட அவர் கொடுக்கல. மொத்தமா எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாரு. போதும் சக்தி, இதுக்கு மேல என்னால கஷ்டப்பட முடியாது. இதுதான் எனக்கு சதி பண்ணுதுன்னா கூட இருக்கிற சொந்தக்காரங்க கூட இப்படி எனக்கு துரோகம் பண்ணா எப்படி? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ராம், நான் உங்க கூட இருக்கேன். அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு ஆறுதலா இருக்கு சக்தி. நீயும் இல்லனா என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கோம். இங்க பாருங்க ராம், ரெண்டு பேர் செக்யூரிட்டி கொடுத்தோம், 2 லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுத்தோம், கண்டிஷன் பெயில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் கொலை செய்யப்பட்ட மனோகரன் ஒரு பெரும் புள்ளி. உங்களை நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க நீங்க நிறைய போராடணும். நான் போன் பண்ணும்போது நீங்க என்ன சாம்பர்ல வந்து பாருங்க. தேங்க்ஸ். வரேன். வரமா, வரேங்க. சக்தி நம்ம வீட்டுக்கு போலாமா? முதல்ல கோயிலுக்கு போறோம், அப்புறம் தான் வீட்டுக்கு போறோம். ஜெயிலுக்கே வந்தாச்சு, இனிமே கோயிலுக்கு போய் சாமி கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நாம கேப்போம், நம்மளுக்கு எது எப்ப தரணும்னு கடவுளுக்கு தெரியும். மனுஷனா பிறந்தவன் எங்க வேணாலும் போலாம் சக்தி, ஆனா இந்த ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு போகவே கூடாது. அப்படி போயிட்டா அதுக்கப்புறம் அவன் மனுஷனா வாழறதுல அர்த்தமே இல்ல. இப்ப எதுக்கு நீங்க ஜெயில பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அதை எல்லாத்தையும் மறந்துட்டு மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. சரி வாங்க, ஆட்டோ வெயிட் பண்ணது போலாம். வாங்க ராம், அண்ணே போலாண்ணே. ஆ போலாமா, வாங்க. சரிமா. வரவே கூடாதா? ரெண்டும் ஒண்ணுதான், நான் வரல. சரி ராம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வேணா உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். போ, என்ன கூப்பிடாத. உள்ள வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உள்ள வந்தா உங்க எல்லாருக்கும் தான் பிரச்சனை. என்கிட்ட விளையாடாத, நான் விளையாட ஆரம்பிச்ச உன் விதி முடிஞ்சிடும். என்ன தொல்ல பண்ணாம இருந்தா நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன். சரி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். Thank you.
இவருக்கு அந்த நாகவள்ளியால ஆபத்து இருக்கு. இது இப்போதைக்கு இவர்கிட்ட சொல்லி பயமுறுத்த கூடாது. இப்ப இவர்கிட்ட சொன்னாலும் இவருக்கு புரிய போறதும் இல்ல. இவருக்கு தெரியாம இவருக்குள்ள இருக்கிற நாகவள்ளிய துரத்தணும். என்னாச்சு? கோயிலுக்கு போலான்னு சக்தி சொன்னா, கோயிலுக்கு வந்தா என்ன மட்டும் இப்படி வெளியே விட்டுட்டு எங்க போயிட்டா? என்ன சக்தி? என்ன ராம், கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு நீ மட்டும் உள்ள போயிட்டு என்ன இப்படி வெளியே விட்டுட்டு போயிட்டிய? என்ன இது? என்னைய நீ கூட்டு போயிருக்கலாம்ல. இல்ல ராம், நான் இங்க பக்கத்துலதான். சரி வாங்களேன், ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். சரி பரவாயில்ல விடு, எனக்கு மனசுக்கு ஏதோ ரொம்ப படபடப்பா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. வா சக்தி, போயிடலாம். எனக்கு புருஷன் தெரியாம போச்சு. என்னங்கண்ணா? சரிங்கம்மா, போலாம் வாங்க. மாமா கொஞ்சம் வேலையா போயிருந்தாமா? கூட கூட இருக்க முடியாத பாவி ஆயிட்டேன். ராம் எந்திரிங்க. என்ன சக்தி இதெல்லாம்? அது ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் இந்த திருஷ்டியோட கழியட்டும். இந்த மனுஷன் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாருடா. சொந்த வீட்டிலேயே திருடுற மனுஷன் உலகத்திலேயே இவரா தான் இருக்க முடியும். அது நீ செஞ்ச தப்பு. அவர் என்ன தப்பு பண்ணாலும் நீ அவரை கண்டிச்சதே இல்லை. உனக்கு எடுத்து சொன்னப்பெல்லாம் என்னதான் நீ திட்டின, இப்போ உனக்கே பிரச்சனை வரும்போது தான் உனக்கு புரியுது. உண்மைதான் ராம், எங்களை தாய் மாதிரி தாங்கின ஒன்னு அலட்சியப்படுத்தினதுக்கு நான் நல்லா பட்டுட்டேன் ராம். சரி, இப்போதான் ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வந்திருக்கோம், நம்ம நல்ல விஷயங்களை பத்தி பேசலாமே. எதுக்காக மாமா பணத்தை எடுத்துட்டு ஓடினாரா? தனியா பிசினஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரனா ஆயி ஜெயிச்சு இங்க வருவாராம். லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்படி வந்தா நமக்கு சந்தோஷம் தானே? திருடிட்டு போனவங்க எப்படி நேர்மையா வாழ முடியும்? எங்க இருக்காரு தகவல் ஏதாவது தெரிஞ்சதா? திருடன் தெரியுற இடத்துல இருப்பான், தெரிஞ்சா நான் சும்மா விடுவேனா? நானும் சிவகாமியும் எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் தேடி பார்த்தோம். நம்ம சுட்டு வட்டாரத்துல எங்கேயுமே இல்ல ராம், வேற எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிடட்டும், திரும்பி வராம இருந்தாலே போதும். ஒரு போன் கூட இல்ல ராம். வீட்டு சந்தானம் எடுத்துக்கிட்டு அவர் கடன் அடைஞ்சது போக மீதி பணம் 1,50,000
5,00,000 ரத்னாவோட மாமியார் வந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. பொம்பளையாவ 10,00,000 வரதட்சணை பாக்கியா, அதுல 5,00,000 தான் வந்திருக்கான். மீதி 5,00,000 நம்ம தரணுமா? எங்கேயாவது போய் நான் கொள்ளடிச்சுதான் தரணும். பணம் பணம் பணம், பணத்தை வச்சுதான் சொந்தம் பந்தம் ஒட்டு உறவு எல்லாமே. ராம், நாளையில இருந்து நான் ஏதாவது வேலைக்கு போறேன், என்னால முடிஞ்சதை நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து தரேன். ஒண்ணு வேணாக்கா, என் உடம்புல உழைக்கிற தெம்பு நிறைய இருக்கு, நானே உழைச்சு எல்லாரையும் காப்பாத்துறேன். டேய், அந்த மனுஷனை பத்தி நீ கவலைப்படாதரா. இனிமே அந்தாலும் எனக்கு புருஷனே இல்லை, நான் இப்படியே வாழ வெட்டியாவே இருந்து பழகிடுறேன். சக்தி, இனிமே ஒவ்வொரு நிமிஷத்தையும் உழைச்சு காசாக்கணும், அப்பதான் நாம எழுந்தது எல்லாத்தையுமே மீட்க முடியும். ராம், நான் உங்களுக்கு துணையா வரேன் ராம்.